வணக்கம், இது உங்கள் ரகரம் .com. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஃபயர். ஆமாங்க, அமேசான் காடுகளில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல அமேசான் காடுகளை பற்றியும் அதை சார்ந்துள்ள விஷயங்களை பற்றியும் பார்க்கலாம். அமேசான் காடுகள் சுமார் 5.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. இதில் பெரும்பகுதி பிரேசிலையும் பெரு, கொலம்பியா, வெனசுலா, எக்வடர் போன்ற நாடுகளிலையும் படர்ந்திருக்கு. உலகின் இரண்டாவது மிக நீளமான நதின்னு சொல்லப்படுற அமேசான் ரிவர் இங்கே தான் இருக்குது. இந்த நதியுடைய நீளம் 6400 கிலோமீட்டர். 40,000 வகையான செடிகள் அமேசானில் மட்டும்தாங்க இருக்குது. 1300 வகையான பறவைகளும், 400-க்கும் மேற்பட்ட பாலூட்டிகளும், அது மட்டும் இல்லாமல் 2.5 மில்லியன் பூச்சி வகைகளும் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அமேசான் மழைக்காடுகள் தாங்க உலகிலேயே மிக அடர்த்தியான மழைக்காடுன்னு சொல்லப்படுது. இந்த மழைக்காடு உருவாகவே பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும்னு கூறப்படுது. அமேசான் காடுகள், லங்ஸ் ஆஃப் அர்த், உலகத்தின் நுரையீரல்னு அழைக்கப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நமக்கு அதாவது இந்த பூமிக்கு தேவையான 20% ஆக்சிஜன் இந்த அமேசான் காட்டில் தாங்க கிடைக்குது. அப்படிப்பட்ட அமேசான் காட்டில் இந்த ஆண்டு மட்டும் சுமார் 73,000 தடவைக்கும் மேலாக காட்டு தீ ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது கடந்த ஆண்டை விட 83% அதிகமாயிருக்குன்னு தெரிய வருது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் சுமார் 9,000 தடவை காட்டுத்தீ ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த காட்டுத்தீ காரணமாக பிரேசிலின் மிகப்பெரிய நகரமான சாவ் பாலோ நகரமே இருளில் மூழ்கிடுச்சு. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அங்கே புகை மூட்டம் காணப்படுது. இது சாவ் பாலோ நகரத்துக்கு மட்டும் இல்லை, மொத்த உலகத்திற்கே ஆபத்தாக இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. பிரேசில் பிரசிடென்ட் ஜெய் போல்சனாரோ அவரோட பேட்டியில் இது என்ஜிஓஸ் தனக்கு எதிராக செய்கிற வேலைன்னு, பிரேசிலுக்கும் தனக்கும் அவர் பெயர் கொண்டு வர அவர்கள் திட்டம் போட்டு இந்த காட்டுத்தீ உருவாக்கி இருக்காங்கன்னு, அது மட்டும் இல்லாமல் மரங்களை அழிச்சிட்டு அந்த இடங்களில் விவசாயம் மற்றும் சுரங்க பணிகள் தொடங்க திட்டம் இடுறாங்கன்னு குற்றம் சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த குற்றச்சாட்டு மக்கள் இடையே பெரும் அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. சுற்றுப்புற ஆர்வலர்கள் மற்றும் என்ஜிஓ சேர்ந்த சிலர் இதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. பிரசிடெண்ட்டுடைய பேச்சு ஆதாரமற்றவேணும், முடிஞ்சா இந்த குற்றத்தை பிரசிடெண்டே நிரூபிக்கட்டும்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் பிரசிடெண்ட் தான் டீஃபாரஸ்டேஷனுக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. அமேசான் பகுதியில் நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதான் இந்த காடுகளை அரசாங்கம் அழிச்சிருக்கணும் சில குற்றச்சாட்டுகள் வருது. பிரேசிலில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் வெளியிட்ட உள்ள ஒரு ரிப்போர்ட்ல கடந்த 3 வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மரங்கள் அழிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீஃபாரஸ்டேஷனை எதிர்த்து பிரேசில் மக்களும் சுற்றுப்புற ஆர்வலர்களும் பழங்குடியின மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் போராட்டம் நடத்தி வராங்க. ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இந்த காடுகளில் அழிச்சிட்டு வருது இன்னொரு கும்பல். அமேசானில் வாழ்கிற முரா என்ன சொல்லப்படுகிற பழங்குடியின மக்கள் தாங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த காடுகளை காப்பாற்ற போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, அமேசான் காடு தானே எரியுது, நமக்கு என்ன நினைக்கிறீங்களா? நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி உலகத்தின் 20% ஆக்சிஜன் இங்கே இருந்து தாங்க கிடைக்குது. இந்த காடு அழிக்கப்பட்டால் நமக்கு தேவையான சுத்தமான காட்டை கிடைக்காமலே போய்விடும். இந்த காட்டுத்தீயால் சுமார் 228 மெகாடன்ஸ் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியாயிருக்கு. கடந்த 2010 ஆண்டுக்கு அப்புறம் இதுவே மிகப்பெரிய அளவு CO2 வெளியேற்றம்னு கூறப்படுது. அமேசான் காடுகளோட ஒரு சிறப்பு தன்மை என்னன்னா, அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியேற்றும் தன்மை உடையது. ஆனால் இந்த மாதிரி அழிவுகளுக்கு அப்புறம் அந்த தன்மை குறையும்னு சொல்லப்படுகிறது. இது பிரேசிலும் அதை சுற்றியுள்ள நாடுகளுக்கான அழிவு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கே உண்டான அழிவுன்னு கூட சொல்லலாம். சரி, இந்த அழிவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டோன்னா, நமக்கு இது போன்ற விஷயத்தை பற்றின விழிப்புணர்வு தாங்க முக்கியமாக தேவை. இந்த அமேசான் காடுகளை காப்பாற்றுறதுக்காக குரல் கொடுப்போம். இது பிரேசிலுக்கு மட்டும் சொந்தமான காடுகள் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொந்தமானது. இதை பாதுகாக்கிறதுக்கு பற்றின விழிப்புணர்ச்சியை அதிகமாக உண்டாக்குவோம். நாம் அதிகம் பேச பேச தான் இந்த விஷயத்தோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிய வரும். அதுவே இந்த பிரச்சனையை வேகமாக தீர்ப்பதற்கு ஒரு தீர்வையும் தரும். அமேசான் காடுகள் மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற மரம், செடிகள், உயிரினங்கள் பற்றி முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான மரங்கள், என்ன வகையான செடிகள் மற்றும் உயிரினங்கள், அதில் எதெல்லாம் அரிய வகை, எதெல்லாம் அழிவை சந்தித்து கொண்டிருக்கு, எதையெல்லாம் நான் பாதுகாக்க வேண்டும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதர்களுக்கு தாங்க பாகுபாடு, ஆனால் இயற்கைக்கு அது கிடையாது. அதனால தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லப்படுற பல்லுயிர் சுழற்சியில் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு.
இந்த பயோடைவர்சிட்டி ஈகோசிஸ்டம் ஒழுங்காக செயல்படணும்னா ஒவ்வொரு செடிகளையும் மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இவற்றை பாதுகாத்தால்தான் நாம் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ முடியும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வளர்ச்சி திட்டத்தின் பெயரால் இயற்கை வளங்களையும் காடுகளையும் அழிப்பதை விட்டுவிட்டு அந்த வளங்களை மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நமக்கும் நம்ம அடுத்த சந்ததியருக்கும் தந்து மகிழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்க ரகரம் .com க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.